இந்த நாட்களில் கிறிஸ்துவில் நம் ஐடென்டிட்டி அடையாளம் குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அறிக்கையிட்டு நாம் ஜெபித்துக் கொண்டும் இருக்கிறோம் நம்முடைய அடையாளம் நம்முடைய பாவ பலவீனத்தில் இல்லை ஏனென்றால் இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் நான் யார் என்று பிறர் சொல்வதிலும் இல்லை நான் யார் என்று நான் நினைப்பதிலும் இல்லை ஆனால் நான் யார் என்று கடவுள் சொல்வதில் இருக்கிறது நம் கடவுள் சும்மா சொல்லல நான் கடவுள் ஆகவே நான் சொல்லுகிறேன் நீ கேட்க வேண்டும் என்று நம்மை கட்டாயப்படுத்தி சொல்லுகிற காரியம் அல்ல அவர் செய்துவிட்டு அவர் நமக்காக சிலுவையில் செய்ததை அவர் நமக்கு சொல்லுகிறார் இதைத்தான் நாம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி இயேசு சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார் சட்ட சட்டத்தை மீறுவது பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் நம்முடைய பாவத்திற்காக இயேசு தண்டனையை ஏற்று நமக்கு மன்னிப்பை பெற்று தந்தார் அடுத்ததாக நம்முடைய நோய்களிலிருந்தும் காயங்களிலிருந்தும் குணம் தரும்படி இயேசு சிலுவையிலே நமக்காக காயப்பட்டார் ஒன்று பேர அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை இருபத்தி நான்கு நாம் வாசிக்கிற போது சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம் அடுத்ததாக நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கும்படி இயேசு சிலுவையிலே பாவமானார் இரண்டு குழந்தையர் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை இருபத்தி ஒன்றை நாம் வாசிக்கிற போது நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராக்குமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் என்று வாசிக்கின்றோம் அடுத்தபடியாக நாம் நிறைவாழ்வை அந்த நித்திய வாழ்வை பெறும்படி இயேசு நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார் எப்ரேயர் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை ஒன்பதில் நாம் இதை பார்க்கின்றோம் அடுத்தபடியாக நாம் செல்வராகும்படி இயேசு நமக்காக சிலுவையிலே ஏழையானார் இன்னும் அடுத்தபடியாக நாம் ஏற்றுக்கொள்ளும்படி நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இயேசு நமக்காக சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டார் எல்லா மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்டார் பாவத்து நிமித்தம் தந்தையாகி இறைவனே தன்னை புறக்கணித்ததாக ஏலி ஏலி லாமா சபஸ்தானி என் கடவுளை என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டி என்று சிலுவையிலே இது நமக்காக நம்மை ஏற்றுக்கொள்ளுவதற்காக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார் அடுத்ததாக நாம் ஆசீர்வாதத்தை இது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்காக சிலுவையிலே சாபமானார் கலாத்திர அதிகாரம் இறைவார்த்தை வரை நாம் வாசிக்கின்ற போது மரத்தில் தொங்குடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என எழுதியுள்ளவாறு நமக்காக சாபமானார் சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் ஆபரகமு களித்த ஆசிரியரை வேற்றினத்தார் பெற்றுக் கொள்ளும்படிக்கு நம்பிக்கையின் வழியாய் தூயாவியை நாம் பெற்றுக் கொள்ளோமே இவ்வாறு செய்தார் என்று ஆகவே சிலுவையிலே நமக்காக இயேசு சாபமானார் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நம் வாழ்விற்கான வாழ்விற்கு தேவையான தேவையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவற்றிற்கான தீர்வை நாம் பெற்றுக்கொள்ள நாம் செல்ல வேண்டிய ஒரு இடம் ஒரே இடம் அதுதான் இயேசுனுடைய சிலுவை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேறு தீர்வு இல்லை இயேசுவின் சிலுவைதான் தீர்வு இயேசுவின் சிலுவை ஏதோ தமக்காலத்தில் மட்டும் நாம் நினைவு கொள்ளும் ஒரு பக்தி முயற்சி அல்ல நம்முடைய தினசரி அன்றாட நடைமுறை வாழ்வில் பயன்படுத்தும் ஒரு வாழ்க்கை பாதை ஆகவே தான் லூக்கா அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை இருபத்தி மூன்றிலே இயேசு சொன்னார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றுங்கள் தினம் தினம் நாள்தோறும் அவருடைய சிலுவை நாம் பின்பற்ற கடவுள் சொல்லுகிறார் இயேசு சிலுவையிலே இலவசமாக நமக்கு பெற்றுத்தந்த இதோ இந்த நம் வாழ்வில் தந்ததை நம் வாழ்வில் அனுபவமாக்க வேண்டும் நாள்தோறும் இவற்றை நாம் அனுபவமாக்க வேண்டும் நாம் சிலுவையோடு அதற்காக நம் சிலுவையோடு சேர்ந்து நிற்க வேண்டும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் அன்னை மரியாவைப் போல பவுலை போல மற்ற அப்போஸ்டர்களைப் போல புனிதர்களைப் போல இன்னும் பல புனிதர்களைப் போல பல இறை இறை மனிதர்களைப் போல நம் அன்றாட வாழ்வில் செய்யும் காரியங்களாக இருக்கலாம் சந்திக்கின்ற சவால்களாக இருக்கலாம் பிரச்சனைகளாக இருக்கலாம் நெருக்கடிகளாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் இவற்றில் கடவுளுடைய வழிநடத்துதலை பெற இது நாம் முடிவுகளை எடுக்க வெற்றி பெற நம்முடைய சுயத்திற்கு தன்னலத்திற்கு நாம் மடிய வேண்டியிருக்கிறது அதற்காக தினம் தினம் நம்முடைய ஊனியல்பின் நாட்டங்களை சிலுவையிலே நாம் அறைய வேண்டியிருக்கிறது ஆகவே தான் சிலுவை என்றாலே இரண்டு சட்டங்கள் இருக்கிறது மேலிருந்து கீழே ஒரு சட்டம் இன்னும் குறுக்கே இன்னொரு சட்டம் இருக்கிறது மேலிருந்து கீழே வருகிற சட்டம் எதை குறிக்கிறது என்றால் கடவுளுடைய சித்தத்தை குறிக்கிறது கடவுளுடைய விருப்பம் எது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய விருப்பம் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது குறுக்கே இருக்கிற சட்டம் எதை குறிக்கிறது என்றால் என்னுடைய விருப்பம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதை குறிக்கிறது ஆகவே கடவுளுடைய விருப்பத்திற்கு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய விருப்பத்திற்கு நாம் அதான் அதுதான் இரண்டும் இணைகிற அந்த கிராஸ் அதுதான் சிலுவை ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய விருப்பத்திற்காக நம்முடைய சுய சுயநல விருப்பத்திற்காக நாம் மடிய வேண்டியிருக்கிறது மடிந்தால் தான் திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே இதோ நிறைவடைகிறது அதே போல சிலுவையிலே இரண்டு சட்டங்களிலே மேலிருந்து கீழே வருகிற சட்டம் எதை குறிக்கிறது என்றால் இதை நான் உங்கள் உங்களை அன்பு செய்கிறேன் நான் உங்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கிறேன் நான் உங்கள் குற்றங்களை மன்னிக்கிறேன் ஆகவே குறுக்கே வருகிற சட்டம் எதை குறிக்கிறது என்றால் கடவுள் என்னை அன்பு செய்வது போல நானும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் கடவுள் என் மீது இரக்கம் கொண்டிருப்பது போல நானும் ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் கொண்டிருக்க வேண்டும் கடவுள் என் பாவங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வது போல நானும் ஒருவர் மற்றவருடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் குறிக்கிறது இவ்வாறாக நம்முடைய அன்றாட வாழ்வில் சிலுவை ஒரு அங்கமாகி நம் வாழ்வு வெற்றியின் பாதையில் செல்லவும் நம் வாழ்வு ஆசிர்வாதமாக அமைந்திட துணையாக நிற்கின்றது ஒன்று குழந்தையர் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பதினெட்டு சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளுடைய வல்லமை ஆண்டவரே இது வல்லமையான உம்முடைய சிலுவையை எங்களுக்கு தந்தீரே நன்றி அந்த சிலுவையிலே உடைய ஒரே மகன் ஏசு கிறிஸ்துவை எங்களுக்கு தியாகமாக்கினீரே அதற்கு நன் நன்றி நாங்கள் எங்கள் வாழ்வில் எப்போதும் சிலுவையோடு நின்று சிலுவையோடு பயணித்து மீட்பின் அனுபவத்தை சுவைக்க எங்களுக்கு அருள் தாரும் இயேசுவின் திருப்பெயரால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே ஆமேன்